ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவிடிகளை வணங்கி நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாய் நமது தமிழகமும் நமது தமிழகத்தைச் சார்ந்த பகுதிகள் கர்நாடகா கேரளா ஆந்திரா போன்ற இடங்களிலே உள்ள மிகவும் பிரபல்யமான முருகபெருமானின் ஆலயங்களைப் பற்றி ஒரு சில நுண்ணிய கருத்துக்களை உங்கள் மேலான கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் அந்த வகையிலே இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் கிடங்கூர் ஆலப்புளை இது கேரளா மாநிலம் மேனாட்சி நதிக்கரையில் உள்ளது இந்த ஆலயத்தினுடைய வரலாறு எத்தனை வருடம் என்பதை இதுவரை யாருமே கண்டுபிடிக்க முடியாத புராதான ஆலயம் தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய மிருகபெருமானின் திருத்தலங்களிலே முருகனின் திருத்தலங்களிலே மிகவும் பிரபல்யமான ஒரு பெரிய ஆலயம் இந்த ஆலயம் இங்கே கௌணவ மகரிஷி என்ற ஒரு மகரிஷி இருந்திருக்கின்றார் அவர் சிறந்த உலக ஆசையை துறந்து உலக மக்கள் அனைவர்களும் சேமத்திற்காக வஜிஸ்டர் காசிபர் தஜீஷி இந்த மாதிரி மகரிஷி போலே வாழ்ந்திருக்கின்றார் இப்படி வாழக்கூடிய நேரத்தில் இராமாயண காலம் யுகம். திரேதாயுகம் ராமச்சந்திரமூர்த்தியும் இளையபெருமா லட்சுமணரும் தென்புலம் நோக்கி வருகின்ற பொழுது பம்பா செல்கின்ற வழியிலே இவ்வாலயத்திலே வந்து இந்த கவுன இடத்திலே ஆசி பெற்றிருக்கின்றார்கள் அவர் தன்னுடைய ஞானத்தாலே அறிந்து சக்கரவர்த்தி திருமகனாகிய குணப்பெருங்குன்றம் ரகுகுல திலகம் மகாவிஷ்ணு அவருக்கு அவர் அருள் கொடுக்கிறார் அப்போ இந்த ஞானிகள் தபோதனர்கள் ரிஷிகள் எத்தனை பெரியவர்கள் பிறகு முனிவர் சிவபெருமானுக்கே சாபம் கொடுக்கிறார் பூலோகத்தில் உனக்கு உறவு வழிபாடே இல்லாது போகட்டும் பிரம்மதேவர் சபிக்கிறார் பூலோகத்தில் பிரம்மா உனக்கு கோவிலே இல்லாமல் போகட்டும் அதுதான் இந்த ரிஷிகளுடைய ஒரு பெரிய குணம் காரணம் என்ன தன்னை மறந்து உலக உயிர்களுக்காக சேமன் செய்யக்கூடிய பெரியவர்கள் அவரிடத்திலே வந்து ராமபிரானாகப்பட்டவர் அருள் கேட்கின்ற பொழுது அவர் ஞானத்தாலியை அறிந்து ராமா நீ செல் வானரத்தின் உதவியோடு சேதுபந்தனம் கட்டி ராவணன் கும்பகர்ணன் இந்திரச்சித்து ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலத்தை அகற்றி சத்து குணமாகிய விபீஷணால் வார்க்கு இளங்காபுரிய பட்டாபிகேஷங்கு வருகின்ற பொழுது என்னை விட்டு போய் என்று அவர் ஆசி கொடுத்திருக்கின்றார் இவர் சென்றவர் இவர் ஆசிப்படி இல்லாமே எனிதே முடிந்தது திரும்ப வருகின்ற பொழுது இவரை தரிசிக்கவில்லை நேரே அயோத்தி சென்று விடுகிறார் இந்த ராமேஸ்வரத்தில் வந்து ராமச்சந்திரமூர்த்தியாகப்பட்டவர் சிவபெருமானுக்கு நன்றி கடனாக என சிவ நமக்கு கொடுத்தவராச்சே அவரை வழிபடணும்னு சொல்கிறார் அப்பொழுது சுவாமி சுவாமியாகப்பட்டவர் நான் கொண்டு வருகிறேன் சிவலிங்கம் என்று சொல்லி மனோலய வேகம் நினைத்த மாத்திரத்திலே நினைத்த இடத்திலே இருப்பது வாயு பகவான் நேர காசி போனார் காசி போனா எங்கே பார்த்தாலும் சிவலிங்கம் பெண்கள் காஞ்சிபுரத்தில் போய் பட்டுப்புடவைகளை பார்த்தாங்கன்னா இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா என்று அவர்களுடைய மனம் வேதளிக்கும் ஆனால் ஆண்களுக்கு வயிறு கலங்கும் எவ்வளவு பணம் ஆகுமோ என்று சொல்லி அதே போல ஆஞ்சநேயர் எந்த லிங்கத்தை எடுக்கலாம்னு தவிக்கிறார் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்பொழுது கருடால்வாராகப்பட்டவர் மேலே பறந்து நிழல் போட்டு கொடுக்குறார் அப்பொழுது கவுலியும் ஒழிக்கிறது இதை எடுத்துட்டு போன்ட்டு அவர் அதை எடுத்தார் ஆகாய ஆகாயமார்க்கமாக பறந்தார் அந்த நேரத்தில் பைரவர் காசியை காவல் புரிகின்றார் ஆஞ்சநேய சுவாமிக்கும் அவருக்கும் சண்டை அந்த சண்டை நடக்கின்ற பொழுது கிரடாள்வார் வந்து நான் தான் நிழல் போட்டு கொடுத்தேன்னு சொல்கிறார் கௌளியை நான் ஒழித்தேன்கிறார் அப்போத்தான் பைரவர் சொல்கிறார் ஏ கருடனே கலியுகம் முடியும் வரையிலே காசி எல்லையிலே நீ பறக்காதே கௌளியே நீ ஒழிக்காதே இன்று வரையிலேயும் காசியிலே கருடன் பறப்பது இல்லை கௌளி ஒழிப்பது இல்லை மலர் மணப்பது இல்லை நினம் நாறுவது இல்லை நாங்கள் அரிச்சந்திரா காட்டு சென்றோம் குருநாதர் நான் எல்லாம் அங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் நினங்கள் தகனமாயிக் கொண்டே இருக்கின்றது துர்கந்தமே கிடையாது அடுத்தபடியாக மதுரை மல்லிகையை நாம் நுகர்ந்து பார்த்தால் மணக்காது காசியிலே விஸ்வநாதர் கோயிலை தரிசித்து அங்கே கங்கைக்கு இறங்குகின்ற பொழுது அங்கே நிறைய பசுக்கள் எருதுகள் நிற்கும் எதுவுமே முட்டாது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இருக்கிற எருதை அங்கே கொண்டு போனால் சாந்தமாயிடும் அதுதான் அந்த மண்ணின் மகிமை இத்தனை அதிசயங்கள் அங்கே உண்டு மலர் மணப்பதில்லை நினம் இல்லை எருது முட்டுவதில்லை அடுத்தபடியாக கவுளி ஒழிப்பதில்லை கருடன் பறப்பதில்லை அப்பொழுது மூர்த்தி ஆகப்பட்டவர் அங்கே மணலை குவித்து லிங்க பூஜை பண்ணுறார் ஆஞ்சநேயர் கொண்டாந்த லிங்கத்தை அப்புறம் வைக்கிறாங்க அதால தான் நமக்கு தமிழகத்திலே ராமபெருமான் ஆஞ்சநேயர் அருளாலே பனிரெண்டு ஜோதி லிங்கத்திலே ஒரு லிங்கம் கிடைத்தது அவர் திரும்ப வருகின்ற பொழுது கௌணவ மகரிஷியை வழிபடவில்லை நேரே அயோத்தி சென்று விடுகிறார் இதை பார்த்தார் கௌணவ மகரிஷி ராமர் மீது சற்று வருத்தப்பட்டார் அவர் மீது தப்பு இல்லை இல்லறத்திலே ஈடுபட்டவர்களுக்கு வேலை இல்லை நேரம் இல்லை அதாலே நம்மளை பார்க்கவில்லை என்று சொல்லி இந்த முருகபெருமானை பிரதிஷ்டை செய்கின்ற பொழுது பிரம்மச்சரிய முருகன்னு பிரதிஷ்டை பண்றார் வள்ளி தேவசேனா இல்லை இன்றும் இந்த ஆலயத்திலே அருளுக்கு பஞ்சம் இல்லை வாஸ்துபடி அமைத்த கோவில் அந்த கேரளா மாநிலத்திலே உயரமான கொடிமரம் உள்ள கோவிலும் இதுதான் இந்த கோவில் கொடிமர உச்சியிலே மயிலை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயத்திற்குள் இன்று வரையிலேயும் கர்ப்ப கிரகத்துக்குள் பெண்கள் அனுமதி கிடையாது ஏன் என்று சொன்னால் ராமபெருமான் இல்லறத்திலே ஈடுபட்டு கௌணவ மகிழ்ச்சி மறந்த காரணத்தினாலே இது கேரளா பாணியிலே ஆண்கள் உள்ளே சென்றால் மேலே சட்டை இல்லாது செல்ல வேண்டும் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்றும் திருமணமான தம்பதியர்கள் சந்தான பாக்கியம் வேண்டி இந்த இறைவனை வேண்டினார்களே ஆனால் சந்தான விருத்திற்கு பின்பு பெண்களாகப்பட்டவர் கொடிமரத்துக்கு அருகாமையிலே நின்று கொள்ள வேண்டும் ஆண்கள்தான் உள்ளே செல்ல வேண்டும் அந்த ஐதீகம் உள்ள ஆலயம் இந்த ஆலயம் இங்கு வந்து வழிபடக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கு மேனாட்சி லதிக்கரையிலே இருக்கக்கூடியது தென்னிந்தியாவிலே பிரபல்யமான பெரிய முருகப்பெருமான் ஆலயத்திலே இதுவும் ஒன்று இது கேரளா மாநிலம் நமது மாநிலத்திலே வழிபாட்டை விட கேரளாவிலே வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஆச்சாரங்கள் வேறு போய் அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும் ரொம்பவும் பௌத்திரமாக இருக்க அவங்களுடைய ஆச்சார அனுசாரங்கள் எல்லாம் அந்த முறையிலே அங்கே வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட கௌனோ முகுர்ஷியை ராமபெருமான் வழிபாடாத காரணத்தினாலே இங்கே இருக்கக்கூடியவர் பிரம்மச்சரி இருந்து வழிபாடு செய்கின்றார்கள் அருள் வழங்குகின்றார் இந்த பிரமச்சரி முருகனை வழிபடக்கூடியவர்கள் அவருக்கு இப்போ தண்டபாணி பழனியில் இருக்கார் பிரம்மச்சாரி கோலம் திருச்செந்தூரில் முருகபெருமான் சூரனை வதைப்பதற்கு முன்பு இருந்த கோலம் ஆனால் இருந்தாலும் சண்முக விலாசம் என்று சொன்ன இடத்திலே உற்சவருக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது என்றும் கண்கூடு அப்படி இந்த ஆலயத்திலே முருகபெருமானாகப்பட்டவர் மேனாட்சியில் நதிக்கரையிலே இருந்து அருள் வழங்குகின்றார் இந்த ஊருக்குப் பெயர் கிடங்கூர் இது கோட்டயம் இந்த கோட்டயம் ஆழப்புழா எல்லாம் பக்கத்திலே அங்கே அதுக்கு அருகாமையிலே சில சிவஸ்தலங்கள் ஏழு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டர்களில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் விசேஷமான தலங்கள் உள்ளது இதை அனுபூதிய அண்ணல் அருணகிரிநாத பெருமான் ராமபெருமான் ஆகப்பட்டவர் வழிபாடு செய்தது குறித்து அப்பர் பாடியிருக்கார் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார் ஒரு சில அன்பர்கள் இராமாயணமெல்லாம் பொய் என்று சொல்லுகின்றார்கள் நரம்பில்லாத நாக்கு இதுவேனாலும் பேசத்தானே செய்யும் ராமாயணம் பொய் என்று சொன்னால் ஆழ்வாராதிகள் பொய் ராமலிங்க சுவாமி பொய் அருணகிரிநாத பெருமானின் தோற்றம் பொய் திருஞான சம்பந்தர் அப்பர் பெருமானின் தோற்றமும் பொய் இராமாயணமெல்லாம் நடந்த ஒரு வரலாறு ஏதோ ஒரு சில வார்த்தைகள் கூட்டி குறைச்சு எழுதியிருக்கலாமே தவிர நடந்த வரலாறு அதற்குரிய சான்றுகளெல்லாம் உண்டு அங்கே வந்து வழிபட்டதை பதினைந்தாவது நூற்றாண்டிலே தோன்றிய ஞானக்கண் கொண்டு அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமான் பாடுகின்றார் பால அழகாகி மதனாகி பணிவாணி பொடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி வலுவாகி மடக்கூடமொடு பொருள் தேடி வாசபுழுகோடு மலரோடு மணமாகி மகிழ்வாகி விளை மாதர்களை மேவி அவரா செய்தனிலே சுழல சில நாள் போய் சூளை சொறி ஈலை வழிவாதம் ஒடு நீரழிவு சோக கலை மாலை சுரமோடி பிணி தூரிருமல் சூழலுற கசுமால மணன்னாறு உடல் அழிவேனோ எப்படி பாடுறார் பாருங்க சூளை சொறி ஈழை வழி வாதமோடு நீரழிவு இருக்கக்கூடிய பெரிய நோய்களையெல்லாம் சொல்கிறார் தோல் திரைகளாகி நிறையாகி குருடாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசுபாசபதி கதிகள் மாறி சுகம் மாறி தடியோடு நாளில் அப்படியே படம் பிடிச்சி காட்டுறார் தொலைக்காட்சியில் காட்டுற மாதிரி அதாவது தோல் திரைகளாகி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே முகத்திலெல்லாம் தோல் சுருக்கம் சுருக்கமாக உழுந்துடும் திரையாகி நிறையாகி கருப்பாக இருக்கக்கூடிய முடியெல்லாம் வெண்மை ஆகிடும் தோல் திரைகள் ஆகி நரையாகி குருடாகி அப்போ பார்வை குன்றிவிடும் மேடுவள்ளம் தெரியாது கிட்ட பார்வையும் தெரியாது எட்ட பார்வையும் தெரியாது மங்களம் இருக்கும் குருடாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசுபாச பதிசூல்கதிகள் மாறி சுகம் மாறி தடியோடு திரி உருநாளில் அப்போ நாம் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக தற்காப்புக்கு ஒரு தடியை வச்சிருப்போம் இந்த தெருப்புகளெல்லாம் கொஞ்சம் வாயில் அசை போட்டோம்னா இந்த இளமை செல்வம் யாக்கை யாக்கைனா உடம்பு இதெல்லாம் நிலையில்லாதது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இளமையாக இருக்கிறோம் ஐம்பது வயசில் முடியெல்லாம் வெளுத்து போயிடும் அதை பார்க்குறப்பாவதை நம்ம உணரணும் அதால் முதியோர்களை பார்த்து இழிவு செய்யக்கூடாது காரணம் சாரோலையை பார்த்து குருத்தோலை சிரித்ததாம் பணமரத்தில் காஞ்ச ஓலை அசையுது மேலே இருக்க பச்சை ஓலை சிரிக்குது நான் இருக்கனே சத்தம் வருதா நீ பார்த்தியா சத்தம் வருது அடுத்தாண்ட அந்த ஓலை கீழே சாஞ்சிரும் இதை உணர வேண்டும் உணர்ந்தால் பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் அவங்க வயசுக்கு மரியாதை அவர்கள் அனுபவத்துக்கு மரியாதை அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைக்கு மரியாதை கொடுத்தால் இளைஞர்கள் நல்லா இருப்பாங்க இது அருணகிரினார் அப்படியே படுறார் அடுத்து என்ன சொல்றார் சூளை வழிவாத வழிவாத முடுநீர சூது சூழலுற மூல கசுமால மனநாரி உடல் அழிவேனோ கசுமாலாங்கிறார் இந்த உடல் அழியக்கூடிய நேரத்தில் மல ஜலம் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது அதுவாக போகும் இதெல்லாம் படம் பிடிச்சி காட்டிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் நாலு முகநாதி மினதார முறையாத பிரமாவை விளமோதி பொருளோது கென நாலு சிரமோடு சிகை தூடி இடும் இளையோனே பிரம்மதேவருக்கு நாலு சிரத்திலே மூணு கரத்தை வச்சு கொட்டி அவர் சிறையிலே அடைத்து அவருக்கு ஞானத்தை போதித்த ஞான தந்தையே ஞான பண்டிதா என்று சொல்றார் அடுத்து இப்படியெல்லாம் பாடப்பட்ட அவர் என்ன சொல்றார் ஞான குரமான தினகாவில் மனமேவு புகழ் வீரா ஓலம் தாடகை சுவாகு வளரேழு மரம் வாலிடு நீலி பகனோடொரு விராத நில மோத கடலோடு விரல் ராவண குளாம் அமரில் பொடியாக ஓகை தளல் வாலி விடுமூறு நேமி வழிபாணி திருமார்ப நரிகேசன் மருகா எனவே ஓதமரி ராமேஸ்வரம் குமர அமரர் பெருமலீ கௌணவ மகரிஷியின் அருளாசி பெற்று சென்ற ராமச்சந்திரமூர்த்தி வெற்றிபாகை சுடி ராமேஸ்வரத்திலே வழிபட்டதை அனுபூதி அண்ணல் படம் பிடித்து காட்டுகின்றார் இத்தகைய பாடல்களை நாம் பாடுகின்ற பொழுதும் பக்கத்திலே இருந்து கேட்கின்ற பொழுதும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவங்கள் அனைத்தையும் அகன்று அழுக்கு நீக்கிய துணியைப் போலே பட்டை தீட்டிய வைரத்தை போலே நாம் ஒளிர்வாக வாழலாம் காரணம் என்ன மூத்தோர் சொல்கின்ற வார்த்தைகளும் முதிர்ந்த நெல்லிக்கனையும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் காரணம் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே முதல் வார்த்தை மாத்ரு தேவோ பவா எல்லா மதத்தவருக்கும் தாய் உண்டு கிறிஸ்தவருக்கும் அம்மா உண்டு இஸ்லாமியருக்கும் அம்மா உண்டு அமெரிக்கருக்கும் அம்மா உண்டு இருந்தால் இறங்கி வந்தாங்க முருக கடவுளாக நெத்தி கிண்ணில் பிறக்கிறதுக்கு அப்போ தாய்சூல் தட்டலாமா மாத்ரு தேவோ பவா அடுத்த அம்மா காட்டுறாங்க கண்ணா இவர் தான் உன்னுடைய தந்தை என்று சொல்லி நான் எப்படிமா அவர் அப்பான்னு நம்புவேன் அப்படின்னு இந்த அறிவாளி சொன்னால் இவனை எந்த மியூசியத்தில் கொண்டு வைக்கிறது முகத்திற்கண்கொண்டு காண்கின்ற மூடர்கால் அகத்திற்கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் தன் மனோள நாடாடிய சுகத்தை சொல்லனில் எங்க நம் சொல்லுவேன் திருமூல தேவர் சொல்றார் இது வாய்விட்டு பேசக்கூடியதா அனுபவத்தால் அறியக்கூடியது ஞானசூனியங்களே என்று திருமூலர் சொல்றார் அப்பேற்பட்ட கௌணவ மகரிஷியின் அருள் பெற்று அவர் வழிபட்ட திருத்தலம் கேரளா மிகவும் பிரமாண்டமான ஆலயம் அவர்கள் நாட்டுக்கு உள்ள விளக்கப்படி ஆச்சாரப்படி அங்கே ஆராட்டு என்று சொல்லுவார்கள் அங்கே வழிபாட்டை மற்றபடியாக முருகனுக்கு உகந்த நாட்கள் அனைத்திலும் மாதத்திலே வரக்கூடிய கிருத்திகை கந்தசஷ்டி பெருவிழா இங்கே திருமண கோலம் கிடையாது ஏன் என்று சொன்னால் அவர் பிரம்மச்சாரி முருகன் ஆனால் பிரம்மச்சாரி முருகனே தவிர வரம் வழங்குவதிலே குறை கிடையாது நம்மளை ஒரு பிரம்மச்சாரியாக இருக்க சொல்லலை இல்லறம் என்ற நல்லறத்தோடு ராமச்சந்திர மூர்த்தியை போல் ஏகோவித்த ஒரு மனைவியோட வாள் ஒருவனுக்கு ஒருத்தனாக வாள் என்று சொல்லுகின்றார் ஒரு சிலர் கேட்குறாங்க இப்படி சொல்லக்கூடிய முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி தேவையா அப்படி ஒருத்தர் கேட்குறாங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க எனக்கு முருகன்னா பிடிக்கவே பிடிக்காது ஏன் அம்மா என்று அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கார் அப்போ நான் சொன்னேன் அந்த ரெண்டு பொண்டாட்டியும் கர்ப்பமாகி வளைகாப்பு செய்தார்களா குழந்தை பெத்தாங்களான இல்லே நாங்க தாம்பத்தியத்துக்காக அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நமக்கு தேவை உணவு தேவை குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறை உணவு தேவை அடுத்தபடியாக உடை தேவை உறைவிடம் தேவை இது மூன்றுமே அத்தியாவசியமான பொருள்கள் தங்க நகை இல்லாமல் வாழலாம் ஆனால் சோறு இல்லாமையும் துணி இல்லாமையும் வாழ முடியாது அது எல்லோருக்கும் தேவை ஏழையா தனவந்தரா யாராயிருந்தாலும் தேவை சிறையிலே வாடக்கூடிய கைதிகளுக்கு கூடிய அரசும் அரசாங்கமும் நேரம் தவறாது உணவு வழங்குகின்றது கண்கூடு அப்போ என்ன செய்யணும் இந்த உணவு உடை உறைவிடம் அணிகளம் வாகன வசதி இப்பேற்பட்ட இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய செல்வங்களை தரக்கூடியவள் பள்ளி நாயகி இந்த உடம்பு ரொம்ப காலத்துக்கு இங்கே இருக்க போவது அல்ல இது ஒரு வாடகை வண்டி நாம் எல்லாம் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோம் இப்பொழுது திருச்செந்தூருக்கு நாம் ட்ரெயினில் செல்கின்றோம் திருச்சி வரையிலையும் செல்ல வேண்டியவர்கள் திருச்சி வந்தால் இறங்கி விடுறாங்க அடுத்து மதுரையில் இறங்குறவங்க மதுரையில் இறங்கிடுறாங்க இப்படி அவரவர்கள் ஸ்டேஷன் உடனே இறங்கி விடுகிறது கண்கூடு திருச்செந்தூருக்கு போக வேண்டியவர்கள் கடைசி வரையிலையும் போகிறாங்க அதை போன்று நம்மளுடைய பயணம் ரயில் பயணத்தை போல் இருக்கின்றது இறைவன் நமக்கு எவ்வளவு காலம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று எழுதியிருக்கின்றானோ தாயின் கர்ப்பத்திலே இறந்து இந்த பூமியிலே உதயமான நாள் தொட்டு கல்லறை போகும் வரையிலேயும் நமக்கு இவ்வளவு தண்ணீர் இவ்வளவு துணி இவ்வளவு உணவு இவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று அவன் நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கான் அந்த லிஸ்ட் படி தான் வாழ முடியும் அது செல்வந்தராக இருந்தாலும் சரி உயர் பதவி வகித்தவர்களாக இருந்தாலும் சரி அறிவிலிகளாக இருந்தாலும் சரி எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் சொல்லும் இது ஒன்றுதான் இயற்கை இந்த இயற்கையை யாருமே மாற்ற முடியாது அண்டை விட்டு அண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை கண்டுபிடித்தோம் எத்தனையோ விஞ்ஞானம் செல்போன் சிகரெட் பாக்கெட்டு மாதிரி இருக்கு அதிலிருந்து வெளிநாட்டிலெல்லாம் தொடர்பு கொண்டு பேசுகிறோம் எத்தனை கண்டுபிடித்தவர்கள் மரணம் எப்பொழுது வரும் என்பதை ஏன் இன்றும் கண்டுபிடிக்கவில்லை அதை கண்டுபிடித்தால் விபரீதங்கள் விளைந்துவிடும் அதால் அதான் அத இறைவன் வைத்து இதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது முக்காலத்தையும் துறந்த முனிவர்களாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி தெரிந்தாலும் அவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள் சில முக்கியமான மருத்துவத்துறையிலே துறையிலே வல்லுநர்கள் நாடி பரீட்சையாலே கண்டுபிடிக்கலாம் ஆறு மாதங்களுக்கும் பின் இறக்கக்கூடியவர்களும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் சொல்ல மாட்டார்கள் ஆனால் மரணத்தை கணிக்கக்கூடிய விஞ்ஞானிகள் உலகத்தில் பிறக்கவே இல்லை இனி பிறக்கவும் முடியாது அதுதான் இயற்கை அப்பேற்பட்ட கவுனோ மகரிஷியாகப்பட்டவர் ராமச்சந்திர மூர்த்திக்கே ஆசி கொடுத்து வழங்கினார் என்றார் அவர் எத்தனை பெரியவர் கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டும் மகாவிஷ்ணு காக்கும் கடவுள் எட்டு மிக்க சொந்தக்காரர் அவருக்கு ஒரு சாதாரண துறவி ஆசி கொடுத்து அனுப்பப்பட்டவர் பிரதிசை செய்த ஆலயம் இந்த ஆலயம் அதுதான் இந்த முருகனுக்கு ஒரு பெரிய பெருமை இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுமே மன நிறைவு பெற்று செல்வதாகவும் வெளிமாநிலத்தவர்களும் அங்கே வருகின்றார்கள் அந்த நாட்டு விளக்கப்படி அவர்கள் ஆச்சாரப்படி மேல் ஆடையின்றி ஆண்கள் கர்ப்ப போய் முருகனை தரிசிக்கலாம் பிரம்மச்சாரி முருகன் அந்த பிரம்மச்சாரி முருகனை வழிபட்டு இல்லறம் என்ற நல்லறத்திலே ஈடுபடக்கூடிய அன்பர்கள் தாம்பத்தியத்திலே இருக்கக்கூடியவர்கள் சந்தான விருத்தி வேண்டி குழந்தை பெற்றாலும் அந்த மங்கை வெளியிலே தான் நிற்க வேண்டும் அந்த மணாளன் மத்திரம்தான் உள்ளே போக வேண்டும் மேல் ஆடையின்றி செல்ல வேண்டும் அது கேரளாவின் கட்டுப்பாடு அங்கே போய் வந்த பக்தர்களுக்கு தெரியும் இப்பேற்பட்ட ஆலயத்தை வழிபட்டு இன்னருளும் தன்னருளும் பெற்று ராமபெருமானே இங்கு ஆசி பெற்று சென்ற திருத்தலம் என்றால் இது எத்தனை வருட கோவில் என்பதை இன்று வரையிலையும் சரியாக குறிப்பிடப்படவில்லை தென்னிந்தியாவிலே உள்ள முருகபெருமான் திரு ஆலயங்களிலே இது மிகவும் பிரமாண்டமான ஆலயம் ஒரு முறை தரிசித்து வாழ்நாளிலே அவருடைய அருளைப் பெற்று இனியும் ஒரு தாயின் கருப்புகாதவாறு நீங்க இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கொண்டு இந்த திருத்தலத்தை இந்த அளவிலே பரிபூரணம் செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்